அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 வசனங்கள் 25 முதல் 29 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து மோசையோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கும் அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவர் பெயர் எஸ்தாது, மற்றொருவர் பெயர் மேதாது. அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் இவர்கள் கூடாரத்துக்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்தனர். ஒரு இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா, மோசே என் தலைவரை அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? அவர் ஆண்டவரின் மக்கள் அனைவரும் இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரேலரின் மூப்பரும் பாளையத்துக்கு திரும்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 19. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. 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 ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது என்னாலும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன், அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசு உண்டு. தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தாம்? என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆணவமிக்கோரிடமிருந்து உம் அடியானை காத்தருளும். அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும், அப்பொழுது நான் மாசற்றிருப்பேன், பெரும் பிழை எதையும் செய்யாதிருப்பேன். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழி நிலையை நினைத்து அலறி அழுங்கள்.
உங்கள் செல்வம் மக்கி போயிற்று, உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதி சான்றாக இருக்கும், அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாட்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள், அது கூக்குரல் இடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள், கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள், ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி 9வது பிரிவு, பிரிவு 9 வாக்குகள் 38-48 முடிய. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிகின்றவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கின்றார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்திலே விழச் செய்வோருடைய கழுத்திலே ஓர் எந்திர கல்லை கட்டி கடலிலே தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்களது கை உங்களை பாவத்திலே விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கை உடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்திற்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்திலே விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கால் உடையவராய் நரகத்திலே தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்விலே புகுவது உங்களுக்கு நல்லது. உங்களது கண் உங்களை பாவத்திலே விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண் உடையவராய் நரகத்திலே தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.